தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகன் அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 1 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவர் சீடரும் கடலுக்கு அக்கறையில் இருந்த கரசேனர் பகுதிக்கு வந்தார்கள். இயேசு படகை விட்டு இறங்கிய உடனே தீய ஆவி பிடித்த ஒருவர் கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிரே வந்தார். கல்லறைகளே அம்மனிதனின் உறைவிடம். அவரை எவராலும் ஒருபொழுதும் சங்கிலியால் கூட கட்டி வைக்க முடியவில்லை. ஏனெனில் அவரை பலமுறை விலங்குகளாலும் சங்கிலிகளாலும் கட்டியிருந்தும் அவர் சங்கிலிகளை உடைத்து விலங்குகளை தகர்த்து எறிந்தார். எவராலும் அவரை அடக்க இயலவில்லை. அவர் இரவு பகலா எந்நேரமும் கல்லறைகளிலும் மலைகளிலும் கூச்சலிட்டுக் கொண்டிருந்தார். தம்மையே கற்களால் காயப்படுத்தி வந்தார். அவர் தொலையிலிருந்து இயேசுவை கண்டு ஓடி வந்து அவரை பணிந்து, இயேசுவே, உன்னத கடவுளின் மகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? கடவுள் மேல் ஆணை, என்னை வதைக்க வேண்டாம் என்று உரத்த குரலில் கத்தினார். இயேசு அவரிடம், தீய ஆவியே இந்த மனிதரை விட்டு போ என்று சொல்லியிருந்தார். அவர் அம்மனிதரிடம், உன் பெயர் என்ன என்று கேட்க அவர், என் பெயர் லெகியோன், ஏனெனில் நாங்கள் பலர் என்று சொல்லி அந்த பகுதியிலிருந்து தங்களை அனுப்பிவிட வேண்டாம் என்று அவரை வருந்தி வேண்டினார். அங்கே மலைப்பகுதியில் பன்றிகள் பெரும் கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. நாங்கள் அப்பன்றிகளுக்குள் புகும்படி எங்களை அங்கே அனுப்பிவிடும் என்று தீய ஆவிகள் அவரை வேண்டின. அவரும் அவற்றுக்கு அனுமதி கொடுத்தார். பின் தீய ஆவிகள் வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன. ஏறக்குறைய 2000 பன்றிகள் அடங்கிய அந்த கூட்டம் செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து வீழ்ந்து மூழ்கியது. பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்களோ ஓடிப்போய் நகரிலும் நாட்டுப்புறத்திலும் இதை அறிவித்தார்கள். நடந்தது என்னவென்று பார்க்க மக்கள் வந்தனர். அவர்கள் இயேசுவிடம் வந்தபோது பேய் பிடித்திருந்தவர், அதாவது லெகியோன் பிடித்திருந்த அவர், ஆடை அணிந்து அறிவு தெளிவுடன் அமர்ந்திருந்ததை கண்டு அச்சமுற்றார்கள். நடந்ததை பார்த்தவர்கள் பேய் பிடித்தவர்களுக்கும் பன்றிகளுக்கும் நேரிட்டதை அவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் பகுதியை விட்டு போய்விடுமாறு இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள். அவர் படகில் ஏறியதும் பேய் பிடித்திருந்தவர் தாமும் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். ஆனால் அவர் அதற்கு இசையாமல் அவரை பார்த்து, உமது வீட்டிற்கு போய், ஆண்டவர் உன் மீது இரக்கம் கொண்டு உமக்கு செய்ததையெல்லாம் உம் உறவினருக்கு அறிவியும் என்றார். அவர் சென்று இயேசு தமக்கு செய்ததையெல்லாம் தெக்கப்புலி நாட்டில் அறிவித்து வந்தார். அனைவரும் வியப்புற்றனர். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வாரத்தினுடைய முதல் நாள் திங்கட்கிழமை உற்சாகத்தோடு ஆர்வத்தோடு நம்முடைய பணிகளை எல்லாம் தொடங்குவதற்கு நாம் தயாராகிக் கொண்டிருப்போம். இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகின்ற செய்தி என்ன? ஆண்டவர் எதை சொல்லி நம்மை உற்சாகப்படுத்துகிறார் என்று நாம் பார்க்கும்போது, ஆம் அன்பிற்குரியவர்களே, நம்பிக்கையினால் நாம் எதையும் செய்ய முடியும் என்பதை ஆண்டவர் இந்த நாளில் வெளிப்படுத்தி காட்டுகிறார். இன்றைய முதல் வாசகம், நம்பிக்கையினால் அரசுகளை வென்றார்கள், நம்பிக்கையினால் நேர்மையாக செயல்பட்டார்கள், நம்பிக்கையினால் கடவுள் வாக்களிக்கப்பட்டவற்றை பெற்றுக்கொண்டார்கள், நம்பிக்கையினால் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார்கள், நம்பிக்கையினால் தீயின் கொடுமையை தணித்தார்கள், நம்பிக்கையினால் வாள்முனைக்கு அவர்கள் தப்பினார்கள், நம்பிக்கையினால் வலுவற்றவராயிருந்தும் வலிமை பெற்றார்கள், நம்பிக்கையினால் போரில் வீரம் காட்டினார்கள், நம்பிக்கையினால் இறந்த தம் உறவினர்களை உயிரோடு பெற்றுக் கொண்டார்கள் என்று இன்றைய முதல் வாசகம் எடுத்து கூறுகிறது. அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி இதற்கு மிகச்சிறந்த ஒரு சான்றான ஒரு உதாரணத்தை நமக்கு கொடுக்கிறது. தீய ஆவி பிடித்திருந்த மனிதர், கல்லறைகள் தான் அவருடைய உறவிடமாக இருந்தது. அந்த இடத்திலே அவர் வாழ்ந்து கொண்டிருந்த தருணத்திலே அவரை எவராலும் கட்டி வைக்க முடியவில்லை.
விலங்குகளாலும் சங்கிலிகளாலும் அவரை கட்டி வைத்திருக்க முடியவில்லை. அன்பிற்குரியவர்களே, இதனால் இப்பேற்பட்ட அந்த மனிதர் மலைகளிலும் கல்லறைகளிலும் பெரும் சத்தமிட்டு கொண்டு எல்லாரையும் தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறான். இந்த மனிதர் தன்னைத்தானே கற்களை எடுத்துக்கொண்டு தன் உடலிலே காயப்படுத்தி கொண்டு வந்தார் என்றும் இறை வார்த்தை குறிப்பிடுகிறது. இப்பேற்பட்ட புத்தி தெளிவில்லாத தீயாவி பிடித்த எல்லாராலும் வெறுக்கப்பட்ட ஒரு மனிதரை ஆண்டவர் இயேசு எதிர்கொண்டு செல்கிறார். அன்பிற்குரியவர்களே, பாருங்கள் அந்த இடத்தில் என்ன ஒரு அற்புதம் நடக்கிறது. இயேசுவை கண்டு ஓடி வந்து அவரை பணிந்து, இயேசுவே உன்னத கடவுளின் மகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? கடவுள் மேல் ஆணை, என்னை வதைக்க வேண்டாம் என்று உரத்த குரலில் கத்தினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இந்த மனிதனுடைய பாதிப்பு நிலையை பார்த்து, எல்லோரும் அவனை வெறுத்து ஒதுக்கி வைத்திருப்பதை பார்த்து, அவனை விரும்பாமல் புறக்கணிக்கப்பட்டிருப்பதை பார்த்து, அவனுக்கு மறுவாழ்வு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, அன்பிற்குரியவர்களே, தீ ஆவியே இந்த மனிதனை விட்டு வெளியே போ என்று விரட்டி அடிப்பதை காணுகிறோம். மலைப்பகுதிகளில் பன்றிகள் பெரும் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த தீ ஆவிகள் அந்த பன்றிகள் கூட்டத்திற்குள் புகுந்து கொண்டு செங்குத்து பாறையிலிருந்து கீழே விருந்து அந்த கடலுக்குள் மூழ்குகின்றன. இதை பார்த்து கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம். அன்பிற்குரியவர்களே, இதை பார்த்த உடனே அவர்கள் எல்லோரும் ஊர்களுக்குள் ஓடிப்போய், இதோ ஒருவர் வந்திருக்கிறார், நம்முடைய பன்றிகளை எல்லாம் சாகடித்து விட்டார் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவின் மீது அவர்கள் குறை கண்டுபிடிப்பதை காணுகிறோம். மிகப்பெரிய ஒரு நன்மையை ஆண்டவர் செய்திருக்கிறார். ஒருவன் புத்தி தெளிவில்லாமல் பெரும் கூச்சலிட்டு கொண்டு கற்களால் தன் உடலை காயப்படுத்தி கொண்டு கல்லறைகளிலே உறைவிடமாக்கிக் கொண்டு வாழ்ந்த அந்த மனிதரை, அன்பிற்குரியவர்களே பாருங்கள், இறைவார்த்தை சொல்லுகிறது, ஆடை அணிந்து அறிவு தெளிவுடன் அவர் அமர்ந்திருந்தார். இப்பேற்பட்ட அந்த மனிதனுக்கு ஆண்டவர் விடுதலை வாழ்வை கொடுக்கிறார். மனித நேயத்தை அதிகமாக அந்த இடத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்துவதை காணுகிறோம். அன்பிற்குரியவர்களே, நல்ல மனநிலைக்கு அந்த மனிதன் திரும்பி மனித பண்புகளோடு அவன் வாழக்கூடியவனாக மாறுகிறான். இதுதான் ஆண்டவருடைய இறை ஆட்சியாக இருக்கிறது, விண்ணரசு பணியாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். விடுதலை வாழ்வை கொடுப்பது, இது ஏதோ அந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட தனிப்பட்ட விடுதலை அல்ல, மாறாக புறவினத்து மக்கள் அதோ அந்த பகுதியில் வாழ்ந்த அந்த மண்ணிற்கே கொடுக்கப்பட்ட விடுதலையாக இவற்றை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அந்த மனிதன் அறிவு தெளிவோடு இருந்தது என்பது மனித மாண்போடு அவன் வாழ்ந்தார் அல்லது ஆண்டவர் வாழ விரும்புகிறார் என்பதையே நாம் இந்த இடத்திலே உணர்ந்து கொள்கிறோம். அதனுடைய உச்ச நிலைதான் இயேசுவின் சீடராகவே அவர் மாறி இயேசுவை பற்றிய நற்செய்தியை இதோ இந்த பேய் பிடித்திருந்த மனிதர் அறிவிக்கிறார் என்றால் அவருடைய வாழ்வில் ஏற்பட்ட அந்த மாற்றம், புது மனிதனாக ஆண்டவர் அவரை மாற்றி இருக்கிறார் என்பதை அன்பிற்குரியவர்களே நம்பிக்கையினால் நாம் இதை பெற்றுக் கொள்கிறோம். ஒரு முறை எனக்கு நடந்த ஒரு அனுபவத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சிறைச்சாலைக்கு சென்று சிறை பணி செய்வதற்காக நாங்கள் சென்று கொண்டிருந்தோம். சிறையில் இருக்கிற மனிதர்களோடு பேசுகின்ற வாய்ப்பு கிடைக்கிறது. அப்பேற்பட்ட மனிதர்களோடு பேசும்போது அன்பிற்குரியவர்களே எனக்கு கிடைத்த ஒரு அனுபவம், ஒரு மனிதரை நான் சந்தித்தேன். அவரோடு நான் சில மணி நேரங்கள் பேசிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அவரை, நான் ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறேன், என்னுடைய குடும்பம் மிகப்பெரும் கஷ்டத்தில் இருக்கிறது, நாங்கள் நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு குடும்பம், ஆனால் பக்கத்து வீட்டோடு வந்த சிறிய தகராறினால், நில பிரச்சனையினால், இதோ என் மனைவியை பக்கத்து வீட்டக்காரர் கடுமையாக திட்டிவிட்டார், அந்த கோபத்திலே அவர் தாறுமாறாக அவர் தவறாக என் மனைவியை பற்றி பேசும்போது என் மனது வலித்தது, வேதனைப்பட்டது. அந்த கோபத்தில் நான் என்ன செய்தேன் என்று தெரியவில்லை. என் சிறு குழந்தைகளை கூட நான் விட்டுவிட்டு அவர்களை கவனிக்காமல் உடனடியாக அந்த கோபத்திலே கத்தியை எடுத்து வெட்டிவிட்டேன். அவ்வளவுதான் நடந்தது தெரியும். இதோ 10 ஆண்டுகள் சிறை தண்டனையை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று வேதனையோடு சொன்னார். ஒரு முறை அவர் பரோலில் வீட்டிற்கு வரும்போது அவருடைய மனைவி சரியாக பேசவில்லை. அவருடைய 2 பிள்ளைகள் அவரை பார்ப்பதற்கே அச்சப்பட்டு போய் பயந்து கொண்டார்கள். ஊர் மக்கள் எல்லாம், பேசிய உறவுகள் எல்லாம் அவரை பார்த்து ஒதுங்கி போனது. மிகுந்த மன வருத்தமும் வேதனையும் அவர் பட்டார். நான் செய்த அந்த சிறிய தவறினால், என் முன்கோபத்தினால் வந்த அந்த தவற்றினால் நான் எவ்வளவு அவமானப்பட வேண்டியிருக்கிறது, வேதனைப்பட வேண்டியிருக்கிறது. உண்மையாகவே என் உள்ளத்தில் கோபம் இல்லை,
வஞ்சனைகள் இல்லை, வெறுப்புணர்வுகள் இல்லை. நான் நல்லவனாகத்தான் வாழ விரும்புகிறேன். என் குடும்பத்திற்காகத்தான் நான் உழைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனாலும் கூட இன்றைக்கு என்னை யாருமே ஏற்றுக்கொள்வதில்லை. அன்பிற்குரியவர்களே, இந்த நிலையைத்தான் இன்றைய நற்செய்தியோடு நாம் பொருத்தி பார்க்கிறோம். இந்த பேய் பிடித்த மனிதனை எவரும் கண்டுகொள்வதில்லை, எவரும் அவரை ஏற்றுக்கொள்ள முன்வரவில்லை. அவர் அறிவு தெளிவோடு அமர்ந்திருந்ததை பார்த்தும் கூட அவரை தன்னோடு இணைத்துக் கொள்வதற்கு முன்வரவில்லை இந்த மக்கள் கூட்டம். மனம் திரும்பி ஒருவர் வரும்போது அவரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவரோடு நாம் சகஜமாக பழக வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அதற்கான நாள் தான் இந்த நாள். நம்பிக்கையோடு அடியெடுத்து வைப்போம். நம்பிக்கையினால் நாம் எதையும் பெற்றுக் கொள்ளலாம் என்கிற உறுதியானது இன்றைய இறைவார்த்தையின் வழியாக நமக்கு அருளப்படுகிறது. இறைவார்த்தையை வாசிப்போம், தியானிப்போம், வாழ்வாக்குவோம். ஆமீன். புகழ் பாடி துதித்திடுவோம், இந்நாளும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கியமானவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், இந்நாளும் பாடி துதித்திடுவோம். அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பலவித கலைகளும் பாடி சிறந்தேன், அனைவருக்கும் துணை புரிந்தாயே, அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கியமானவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், இந்நாளும் பாடி துதித்திடுவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.